ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி சுவையான ஒரு முட்டை குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முத முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க. இப்போ நம்ம ஒரு முட்டை குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய். அது கூடவே இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். 200 கிராம் வெங்காயம் இருக்கும், பெரிய வெங்காயம் தான். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணுன்னா கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லியும் சேர்த்து இதில் வதக்கிக்கலாம். நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இரநூறு வெங்காயம் எடுத்தோம், அதே அளவு 200 தக்காளியும் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கும் போதே நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து எப்போவுமே குழம்புக்கு நல்லா மசியணும். நல்லா மசிய வதங்குற அளவுக்கு நம்ம 1 நிமிஷம் மூடி வச்சு வதக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா வதக்கியாச்சு, நல்லா மசிய வதங்கிருச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்து வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா, ஆச்சி கறி மசாலா போட்டிருக்கேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவையாக இருக்கும். நம்ம மல்லித்தூள் மிளகாத்தூள்லாம் தேவையில்லை, குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே கலந்துருக்கு. அதனால் இந்த குழம்பு மிளகாத்தூளும் இந்த கறி மசாலாவும் சேர்த்தாலே போதும், குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். இப்போ மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சு, இப்போ 2 துண்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் நான். அதையும் சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 1 நிமிஷம் குழம்பு கொதிக்க விடலாம். குழம்பு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எப்போவுமே முட்டையை உடச்சி ஊற்றணும். முட்டையை வந்து டைரெக்டாக சேர்க்காதீங்க எப்போவுமே. நம்ம ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றி பார்த்துட்டு இது பண்ணலாம். ஏன்னா கெட்டு போன முட்டைலாம் நிறையா வர்றதுனால நம்ம கிண்ணத்தில் ஊற்றும்போது குழம்பு வீணாக போகாமல் இருக்கும். அதனால் நான் கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி முட்டையை சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எப்போவுமே முட்டையை ஊற்றுங்க, அப்போ தான் முட்டை தனித்தனியாக முழுசாக வரும். இப்போ நான் அந்த 5 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டேன். ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா மூடி வச்சு முட்டைலாம் வேகிற வரைக்கும் வேக விடலாம். அதுக்குள்ளே குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நல்லா வாசனை வருது, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை குழம்பு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு, கமகமன்னு வாசனையோட. முட்டைலாம் நல்லா தனித்தனியாக இருக்கு பாருங்கள். எப்போவுமே இங்கெல்லாம் வந்துட்டு எல்லோரும் முட்டையை அவிச்சு உரிச்சு போட்டு தான் முட்டை குழம்பு வைக்கிறேன்றாங்க. இது மாதிரி உடச்சி ஊற்றி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை மேலே போட்டு நாம் இறக்கி வச்சு சாப்பிட வேண்டியது தான்.
குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முட்டையுமே வந்து நம்மளுக்கு கரையில் நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.